போன 2019ல இருந்து இப்ப வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையும் கதி கலங்க வச்சிட்டு இருக்குது இந்த கொரோனா. கொரோனா முதல் அலையில மற்ற நாடுகளில் ஏற்பட்ட அளவுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். மக்களோட வாழ்வாதாரம், பொருளாதார இழப்புகள், வேலை வாய்ப்பு இழப்புகள், இது மாதிரியான பாதிப்புகள் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா கடந்த சில நாட்களா கொரோனாவோட 2வது அலை இந்தியாவில மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இது எந்த அளவுக்குன்னா இந்தியாவில ஒரு நாள் பாதிப்பு 4.5 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி உயிரிழப்புகளும் ஒரு நாளைக்கு 4,300க்கும் அதிகமா இருக்கு. அதாவது உலக அளவுல ஏற்படுகிற உயிரிழப்புகள்ல 50% இந்தியாவில மட்டுமே இருக்கு. ஏன் 2வது அலை இந்தியாவில இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னா நாம 2வது அலையை சரியா கணிக்க தவறிட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் அலையில உயிரிழப்புகள் குறைவா இருந்ததால நாம கொரோனாவை குறைவா எடை போட்டுட்டோம். பொதுமக்கள் ரொம்ப சீக்கிரமாவே பாதுகாப்பு வழிமுறைகளை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க் போடுறது, தனி மனித இடைவெளி, இதெல்லாம் இல்லாம போச்சு. எப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறவங்களை மத்தவங்க வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைகள்ல, பொது இடங்கள்ல மக்கள் கூட்டம் கூட்டமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் உருமாறிய கொரோனா 2வது அலையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2021ல இந்த உருமாறிய கொரோனா பல உயிர்களை எடுத்துக்கிட்டு வரத தினமும் செய்திகள்ல நம்ம பாக்குறோம். மீடியா இதை பெருசுப்படுத்துது, தேவையில்லாம பீதியை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அப்படி பயமுறுத்தி கூட ஜனங்க வெளியில சுத்துறது குறையவே இல்லையே. வாழ்வாதாரத்துக்காக வெளியே போறவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா சும்மாவே சுத்துறவங்களை என்னன்னு சொல்றது, பொதுவா வைரஸ் அதுவா பரவுறது இல்லை, நாம தான் அதை ஒரு இடத்துல இருந்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துட்டு போய் பரப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அசாதாரணமான பெருந்தொற்று காலத்துல சில கட்டுப்பாடுகளை நாம பின்பற்றி தான் ஆகணும். அவசியம்னா மட்டும் வெளியே போகணும். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் நினைச்சுக்குவோம், குறிப்பா டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள். இவங்க தங்களோட உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொரோனா பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸ், நர்சஸ் நிறைய பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிர் தியாகத்துக்கு மதிப்பளிச்சாவது தேவையில்லாம வெளியே சுத்துறதை நிறுத்தணும்னா கொரோனா வைரஸ் பரவுற வேகத்தை கண்டிப்பா நாம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல 3வது அலை வேற வருதான். அதுல குழந்தைகள், சிறு வயதுள்ளவர்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அது இன்னும் அதிகமான பாதிப்புகளை ஒருவேளை ஏற்படுத்தலாம். அந்த நிலைமை வராம தடுக்கணும்னா முகக்கவசத்தை கண்டிப்பா போடணும். அவசியம்னா மட்டும் வெளியே போகணும். தனி மனித இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்கணும். அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்தணும். கண்டிப்பா கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும். ஒருவேளை நோய் அறிகுறிகள் இருந்தா உடனடியாக தனிமைப்படுத்திக்கணும். தேவைப்பட்டா டாக்டர் சர்வைஸ் கேட்டு நடந்துக்கணும். சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். இப்படி பண்ணும்போது கண்டிப்பா நாம கொரோனா கிட்ட இருந்து தப்பிக்கலாம். மனித உயிர் விலை மதிப்பு இல்லாதது, அதை இந்த கொரோனா கிட்ட கொடுத்துட வேணாம்.